ஹலோ கைஸ், ஒரு நாள் கடல்ல ஒரு போட் போய்கிட்டு இருந்திருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த போட் முழுகிடுச்சு. அந்த போட்ல இருந்து எல்லாருமே கடலுக்குள்ள முழுகிட்டாங்க. ஒரே ஒரு மனிதர் மட்டும் பாத்தீங்கன்னா தண்ணியில அடிச்சுக்கிட்டு கரையில வந்து விழுந்துடுறாரு. அவரு சுய நினைவு இல்லாம இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவரோட ஐலாண்ட்ல வந்து சேர்ந்திருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது. அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவர் ஒரு ஐலாண்ட்ல வந்து சிக்கியிருக்காரு. அந்த ஐலாண்ட்ல யாருமே இல்லை. தனியா பாத்தீங்கன்னா இவர் வந்து அங்க சிக்கியிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா கதறி கதறி கடவுள்கிட்ட வேண்டாரு, என்னை இங்கிருந்து எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு. அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. அவர் என்ன பண்ணாருன்னா அவருக்குள்ள இருந்த ஹோப்பே பாத்தீங்கன்னா அவரு இழந்துட்டாரு. அதனால குச்சிகளை வச்சு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. நாட்கள் பாத்தீங்கன்னா அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கு. அவரை காப்பாத்துறதுக்காக யாருமே வரல. ஒரு நாள் அவரு தேங்காய் பறிக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள போயிருக்காரு. திரும்பி வந்து பார்க்கும்போது அவருடைய வீடு பாத்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது அவர் குச்சியால கட்டின வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு இன்னும் கஷ்டமாயிட்டு, கடவுளே நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, என்ன நீங்க காப்பாத்தவும் மாட்டேங்கிறீங்க, நான் கட்டி வச்சிருந்த வீடையும் இப்படி எரிச்சிட்டீங்க, நீங்க ஏன் எனக்கு இவ்வளவு சோதனையை கொடுக்கறீங்க அப்படின்னு கடவுள்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. அவரும் அந்த ஐலாண்ட்லயே அப்படியே தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஏந்திரிச்சு பார்க்கும்போது அவருடைய ஐலாண்ட் பக்கத்திலேயே ஒரு பெரிய கப்பல் வந்து நிக்குது. இவர் ஓடி போய் அந்த கப்பல்ல ஏறாரு. அந்த பைலட் கிட்ட கேக்குறாரு, எப்படி நீங்க நான் இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்க நெருப்பு மூட்டி சிக்னல் கொடுத்தீங்கல்ல, அந்த சிக்னலை பார்த்துதான் நாங்க இங்க வந்து அடைஞ்சோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கடவுள் நம்மளுக்கு இந்த வழியா தான் உதவி செஞ்சிருக்காரு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஹோப்பை மட்டும் இழந்துடாதீங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, எப்பவுமே உங்களுடைய நம்பிக்கையை இழந்துடாதீங்க. கடவுள் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாரு. ஒரு கதவை கடவுள் மூடுறாருன்னா இன்னொரு கதவை திறக்கிறதுக்காக தான். இன்னொரு கதவை திறக்காம எப்பவுமே அவரு உங்களுடைய முதல் கதவை மூட மாட்டாரு. நம்ம எல்லாருக்காகவும் கடவுள் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பிளான் படி தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். அதனால எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஹோப் இழந்துடாதீங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, நிச்சயமா அவர் உங்களை கைவிட மாட்டாரு. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் மக்களே.